ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேட் இன்ஜினியர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கம்பீர் திமிர் பேச்சு விட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காருன்னு. ஸோ இந்த இடத்துல கம்பீர் மேலே ஒரு சில அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. அதே நேரம் மும்பை இந்தியன்ஸோட பிளேயரோட இடத்துல ஒரு சிஎஸ்கே பிளேயர் அண்ட் எஸ்ஆர்எச் பிளேயர் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கௌதம் கம்பீர். ஸோ கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம் இந்தியாவோட கோச் இப்போ அவர் தான். ஸோ அதாவது வந்துட்டு பங்களாதேஷ் கிரிக்கெட்டில் டெஸ்ட் சீரியஸ் வந்து வேறு லெவலில் நம்மளுடைய டீம் இந்தியா ஒரே நாளில் வந்துட்டு பேட்டிங் எல்லாம் கான்பூர் டெஸ்ட்டை மாசாக வந்துட்டு வின் பண்ணும்போது எல்லாரும் கம்பீரை ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46 ரனுக்கு நம்ம வந்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டோம். ஸோ அதுவும் வந்துட்டு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த இடத்துல வந்து ஆல் அவுட் ஆகும்போது ஓவர் கான்ஃபிடென்ஸு. ஸோ அதாவது வந்து பங்களாதேஷ் மாதிரி நியூசிலாண்டே அடிச்சாலும் நம்ம நினச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பீருக்கு அகேன்ஸ்டாக இருந்தது. ஒரு கோச் அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறார், ஈவர் வந்துட்டு மனோஜ் திவாரி அந்த இடத்துல வந்து நிறைய கேள்விகள் அப்படிங்கிறத வந்து எழுப்பியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஈவன் நம்மளுமே வந்துட்டு பிளேயிங் லெவன் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இருந்திருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை இந்த இடத்துல வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கௌதம் கம்பீர்ட்ட கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோச்சாக நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கும் எங்கள் கேப்டன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆன்லைனில் கொடுக்குற அந்த ஒரு ஹிண்ட்டு, ஆன்லைனில் கொடுக்குற விஷயங்களை வச்செல்லாம் டீம் இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் கம்பீர் சொன்ன விஷயம். இது வந்து இவர் சொல்ல வந்த மேட்ரு கரெக்டு தான், பட் வந்து இது கன்வே பண்ண விதம் அவர் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறதா என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல கன்வே ஆயிருச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ கம்பீரை போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் இது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ அதாவது டீம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அப்சைட் டவுன் தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஏற்றம் இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஸோ எல்லா மேட்சுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லா மேட்சுமே ரெண்டே நாளில் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு இது 5 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து, ஸோ எந்த ஒரு விதமான ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் விளாண்ட மேட்ச் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் அண்ட் அவுட்டில் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நியூசிலாந்து டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கான்பூரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரே நாளில் அடிக்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ஆனால் இங்கே டீம் லிட்டரலி ஃபெயில் ஆகும்போது சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா வர வேண்டியது நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ ஃபேன்ஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் கம்பீர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது இது வந்து கரெக்டான விஷயம் தான். ஸோ டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு லெவலில் கொண்டாடுறோம், அப்போ டீம் வந்து டவுனில் இருக்கும்போதும் நம்ம வந்து கொண்டாடி தான் ஆகணும். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிடிச்சி கேள்வி ஏழு அப்படின்னா இது வந்து மற்ற ஒரு ஹெட் கோச் மாதிரி கிடையாது. கம்பீர் வந்து எப்படிப்பட்டாலும் நமக்கே தெரியும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஸோ அதே நேரம் பிளேயிங் லெவனில் வந்து சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க நினச்சது, அதாவது உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா அந்த பிளேயிங் லெவன் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்து கம்பீர் அதை வந்து சரி ஓகே ஆமாம் நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்ல மாற்றிக்கணும்னு சொல்லி வேலை முடிஞ்சது, அது அவர் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ அது வந்து இந்த இடத்துல அவரை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி. ஸோ அதாவது வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு. ஸோ இப்போது ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடில் இருக்கிற பிளேயர்ஸையும் அங்கே கொண்டு போக போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா டெஸ்ட் கம்பேக் கொடுப்பாருன்னு நல்லா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் ஸ்டோரிலாம் போட்டு ரெட் பால் கிரிக்கெட்டோட ப்ராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹைப் கொடுத்து வச்சிருந்தாரு. ஸோ அதனால் ரஞ்சி ட்ராஃபியில் கண்டிப்பாக ஆடி அவர் வந்து டெஸ்ட் கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அவர் ரஞ்சி ட்ராஃபியில் ஆடல, இப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக பிஜிடி ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் அவரோட இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் இன்கண்டஷனில் இருக்காங்க. அதிக வாய்ப்பு வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இருக்குது. ஏன்னா வந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவே, ஸோ அந்த இடத்துல வந்து பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து ஸ்குவாட் செட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கேமரூன் கெயினில் எடுத்திருந்தாங்க. கேமரூன் கெயினுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் ப்ளே பண்ணுவோங்கிற மாதிரி விஷயம் வந்து நெகட்டிவ் ஆச்சு. இப்போ கேமரூன் கெயின் பார்டர் கவர்ஸ் ட்ராஃபி விளாட போகிறதே கிடையாது. ஸோ அதே நேரம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணோம். அப்போ நமக்கு வந்து பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும். ஹர்திக் பாண்டியா இல்லைனா கண்டிப்பாக ஷர்துல் தாக்கூர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ பிரைமரி சாய்ஸ் வந்து ஷர்துல் தாக்கூர் தான் வந்து இருந்தார். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த கண்டென்ஷனில் வந்திருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் நல்லாயிருக்கு, பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டீம் இந்தியாக்காக T20 மேட்ச் அப்படிங்கிறதும் வந்துட்டு உள்ளே டெபுவாய் ப்ளே பண்ணி நல்ல ஒரு சீரியஸ் பங்களாதேஷ் இன்ஸ்டாக முடிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்ல ஒரு பிளேயராக தான் இருப்பார். ஸோ இதுக்குமே வந்து கம்பீரோட அந்த ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் அண்ட் வந்துட்டு அவர் வந்து அப்செப்ட் பண்ணி ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வச்சு அவர் ஆல்ரெடி வந்து நான் இம்ப்ரூவ் அப்படிங்கிறத வந்து அவர் பண்ண சொல்லியிருக்கேன், அதே நேரம் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் T20 சீரிஸ் முடியும் போதே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் கம்பீரோட இந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ரோல் பிளே, ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் டெஸ்ட் ஆடினா நம்ம பார்த்துட்டோம், நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஆடலை. ஸோ அதனால் வந்து யாரை பேக் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.